இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் சொல்லிட்டு, சென்னையில் வில்லிவாக்கம் சொல்லிட்டு ஒரு இடத்துல சுபாஷ் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கிறேன். டோர் நம்பர் 5 சொன்னாங்க. இது வந்துட்டு 4வது வீடுங்க, இதுதான் 5வது வீடாக இருக்கும். நம்பலாம், வாங்க போகலாம். ஹாய் மேடம், வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது, உட்காருங்க. தேங்க்யூ. உங்கள் பேர்? தனுஜா. தனுஜா, தனுஜா. நல்ல நேமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டான நேமாக இருக்குது. உங்களை பார்த்தா ஆரிஜின் வந்துட்டு தமிழ் பெண் மாதிரி தெரியல. நீங்கள் என்ன, சௌராஷ்டிராவா? இல்லைங்க, நாங்கள் நார்த் இண்டியன். பிறந்த ஊர் வந்து மத்திய பிரதேஷ், ராய்ப்பூர். ராய்ப்பூர், ஓகே ஓகே. ராய்ப்பூர் மத்திய பிரதேஷ். பொள்ளாச்சியில் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். பிறந்தது வளர்ந்தது பூரா பாட்டன் பிராணப்பு, ராய்ப்பூர். ராய்ப்பூர் மேரேஜ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு. தனுஜா, நீங்கள் சொல்லுங்களேன் உங்களுடைய ஹாபீஸ் எல்லாம். ஹாபீஸ் வந்து, என்னோடய ஹாபீஸ் வந்து இந்த சமையல் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டுங்க எனக்கு. அப்புறம் இந்த புதியுகம் உங்கள் கிச்சன் சேனல் பார்த்துட்ருக்குறேங்க. அதிலேருந்து எனக்கு கலந்துக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். சரின்னா வந்து இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பொள்ளாச்சியில் தவறாமல் பார்ப்பாங்களாம். அந்த வகையில் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க ரிலேஷன்ஸு இந்த இடத்துல இருக்காங்க, சென்னையில். ஸோ இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இவங்க, நாம் வந்து நான் இப்போதைக்கு நான் பொள்ளாச்சிக்கு வரமாட்டேன் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்களாட்டிருக்கு. ஸோ அவங்க இங்கே புறப்பட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. வெரி குட், வெரி குட். உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். ரெண்டு பொண்ணுங்க எனக்கு. ஓகே. பொண்ணுங்க பேர்? பொண்ணு, பெரிய பொண்ணு வந்து மோனா, ரெண்டாவது பொண்ணு ஆர்த்தி. தனுஜா, இன்றைக்கி என்ன நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணீங்க? இன்றைக்கி காலையில் வந்து பூரி மசால். தனுஜா மேம், இன்றைக்கி வந்து நீங்கள் பூரி கிழங்கு சமைச்சு நீங்களே சாப்பிட்டீங்க. எனக்கு என்ன பண்ணித்தர போகிறீங்க? உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சு கொடுக்க போகிறேன் நான். என்ன செஞ்சு கொடுக்க போகிறீங்க? அந்த இது பேர் வந்து வெஜிடபிள் பால்ஸ், ஸ்டீம் பால்ஸ். வெஜிடபிள் ஸ்டீம் பால்ஸ். ஸ்டீம் பால்ஸ் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணி கொடுக்க போகிறேன் நான். வெரி குட், வெரி குட். போகலாமா? எப்படி செய்யுங்க, பார்க்கலாம். வாங்க. தனுஜா மேடம் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான ஒரு டிஷ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, எனக்காக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்துட்டு அதுக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துவீங்கன்னு சொல்கிறீங்களா? மேடம், துருவின கேபேஜு, துருவின பன்னீர். ஓகே. க்ரீன் கேப்சிகம், துருவினத கேரட்டு, மல்லித்தலை, கார்ன்ஃப்ளவர், கோதுமை மாவு, தேவைக்கேற்ற உப்பு, ரெட் கேப்சிகம். ஓகே. இது இது ஆயில், அந்த ஸ்டீம் பண்ண போகிறோம் இல்லை இந்த அதுக்காக. இது இது வந்து மேலே கார்னிஷ்க்கு. கார்னிஷுக்கு, ஓகே. இந்த பொருட்களை வச்சு தான் நீங்கள் அதை பண்ண போகிறீங்க? பண்ண போகிறேன். ஓகே. இது வந்துட்டு நிறைய ஹெல்த்தியான டிஷ்ஷு கூட இல்லை? ஆமாங்க, எல்லா வெஜிட காய்கறி எல்லாம் இருக்குது. மெயின் வந்து இதில் பன்னீர் இருக்கிறதுனால நல்ல ஹெல்த்தி ஃபுட் இதுங்க. சூப்பர். எப்படி பண்ணுவீங்க? இப்போ பண்ணுறோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை போட்டுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டில் போட்டு இது என்ன, உங்களோட ஓன் ரெசிபியா இல்லை ஏதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்கா உங்களுடைய? இல்லை இல்லை, என்னோடது ஓல்டு ரெசிபி. உங்கள் ஓன் ரெசிபி? ஓன் ரெசிபி. ஸோ இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்களா டிசைன் பண்ணி பண்ணியிருக்கிறேங்க? மாவு வேணுமா? ஆமாங்க. கோதுமை மாவு போட போகிறாங்க. கோதுமை மாவு வந்து 2 ஸ்பூனுங்க. பைண்டிங் பண்ணி நம்ம கலக்கி பார்க்குறோம். பத்தலைன்னா மறுபடியும் நம்ம வேணும் தேவைக்கேற்ற போட்டுக்கலாம். ஓகே. ஸோ பைண்டிங் பர்பஸ்க்காக ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோங்க. 2 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ற உப்பு, அவ்வளோதானே? பிடிக்க வருதா? வருது. காய்கறி துருவுற தண்ணியிலே, இதில் காய்கறியிலே, இப்போ கேரட் எடுத்திங்கன்னா அதுலேயே ஜூஸ் இருக்கும். அதே மாதிரி கேபேஜில் ஈரப்பதம் இருக்கும், கேப்சிகமும் ஈரப்பதம் இருக்கும். ஸோ எல்லாமே ஈரப்பதம் உள்ள காய்கறியை தான் அவங்க துருவி வச்சுருக்காங்கிறதுனால தண்ணி பயன்படுத்த வேண்டாம். இந்த மாவு போட்டு அதிலே பிடிச்சிக்கலாம், இப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த காய் இல்லாமல் வேறு எந்த காய் வேணால் யூஸ் பண்ணலாமா இதுக்கு? ஆ, பண்ணலாங்க. காலிஃப்ளவர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் துருவணும். துருவ அதை வந்து ஸ்டீம் ஆகிறதுக்கு வந்து ஃபைனாக சாப் பண்ணி போட்டால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். எது எந்த காய் வேணாலும் போட்டு யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஆமாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வெஜிடபிள் டம்ப்ளிங்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, இப்போ மஞ்சூரியன், வெஜ்ஜி பால் மஞ்சூரியனுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்துட்டு கோதுமை மாவு யூஸ் பண்ணிருக்காங்க.
மல்லி தழையா போடுங்க உள்ள போடவா ஆ போடுங்க போடுங்க இது வந்து நான் வச்சி இதே நீங்க ஸ்டீம் பண்ணனும்னு டிசைட் பண்ணீங்க தனஞ்சா இது வந்து எல்லாமே வந்து நம்ம இது செய்யிறது வந்து டீப் ஃப்ரை தான் பண்றோம் இது வந்து டிஃபரண்டா பண்ணி பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு பண்ணும்போது நல்லா வந்ததுங்க நல்லா இருக்குது நல்லா வந்தது நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்களா பண்ணி இருக்கோம் வீட்ல இது எது கூட வச்சு சாப்பிடலாம் ஆக்சுவலா செய்யிறது இது வந்து இன்ன நம்ம ஸ்பெஷல் சட்னி கூட பண்ணிக்கலாம் இல்லனா இது கூட சாப்பிடலாம் சாஸ் டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிடலாம் ஓகே முதல்ல இந்த டம்ப்ளிங் ஸ்டீம் ஆயிட்டு வரட்டும் இந்த ஸ்டீம் ஆன டம்ப்ளிங்ஸ் வச்சு வேற என்னென்னலாம் பண்ணலாம் அப்படினு நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்கறேன் ना उठवा हाँ उठी उ समल वे एपी समेल इंट्रस्ट वो रोम इंट्रस्टें चिंतर ना समेपे ना ओके समक वीटकार नाप्रिशियेटी सापा रोम पिटेंगे रोम पिटी தனுஜாவோட ஸ்பெஷல் ஸ்டீம் டம்ப்ளிங்ஸ் இது இல்லையா ஆமாங்க இப்போ இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும் அப்படியே எண்ணெய் தடவி அப்படியே எடுத்து வைக்கணுமா ஆமாங்க ஒண்ணுத்துல நாலு நாள் வைக்கலாமா நாலு நாள் வைக்கலாம் बॉयल पड़े वेणूंग ओके पत् निषम पत् निषं आमा तनुज ओपन पड़ी पाकल ओपन पड़ी पा अड़पा वा ना अटीम डम्प्लिंग ना स्टीम आ இப்ப என்ன பண்ண போறீங்க இது வந்து ஆற விட்டு எடுக்கணுமா சூடாவே எடுக்கணுமா இல்ல ஆறணும்ங்க கொஞ்சம் ஆறனதுக்கு அப்புறம் நம்ம இதல எடுக்கணும் கொஞ்சம் ஆறணும் அப்பதான் இது வந்து கொஞ்சம் டைட் ஆகும் இப்போ நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா இந்த டிஷ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீம் ஐட்டம் இல்லாம இத வந்துட்டு pan fry ஆ அப்படியே தவால வச்சு डायरेक्टली grill பண்ணி கொடுக்கலாம் இல்ல பண்ணலாம்ங்க இதுக்கு ஆயிலே போட தேவையில்லை அப்படியே நீங்க வந்துட்டு இது இந்த டம்ப்ளிங்ஸ் பண்ணாங்க இல்லையா அந்த டம்ப்ளிங்ஸ் அப்படியே நீங்க பிரஸ் பண்ணிட்டு லைக் கட்லட் மாதிரி பிரஸ் பண்ணிட்டு அப்படியே தவால வச்சு நீங்க grill பண்ணி கொடுக்கலாம் அது ஒரு சுட்டு கொடுக்கிறது இது வந்து ஆவியில வந்துட்டு அவிச்சு கொடுக்கறாங்க அது வந்துட்டு grill பண்ணி கொடுக்கிறது அது ஒரு டிஃபரண்ட் டேஸ்டா இருக்கும் இது நல்லா ஆறிடுச்சுன்னு வெச்சுக்கோங்களேன் வீட்ல யாருமே கடைசி வரைக்கும் சாப்பிடாம அப்படியே வெச்சிட்டாங்கனா அத பத்தி கவலையே படாதீங்க அதுக்கு நான் ஒரு டெக்னிக் தரேன் இந்த டம்ப்ளிங்ஸ் என்ன பண்றீங்க நீங்க எனி கிரேவி ஏதாவது ஒரு குழம்பு பண்ணனும் அப்படினா இந்த குழம்பு பண்ணிட்டு இந்த டம்ப்ளிங்ஸ் அந்த குழம்புல போட்டு காய்கறி கோலா குழம்பு அப்படின்ற மாதிரி நீங்க கொடுங்க கண்டிப்பா இது சாப்பிடாதவங்க அத கண்டிப்பா அந்த ஜூஸோட அந்த குழம்புல வந்துட்டு ஊறி இருக்கும்போது சாப்பிடுவாங்க காலி ஆயிடும் எப்படியும் இது எல்லா வயித்துல உள்ள தள்ளாங்க நீங்க நல்லா பண்ணீங்கன்னா அப்பே காலி ஆயிடும் நீங்க சுமாரா பண்ணீங்கன்னா அத ஆல்டர்னேட்டிவ் பண்ணி இந்த மாதிரி கூட நீங்க வந்து கொடுக்கலாம் இது இந்த மாதிரி குக்கர்ல உங்களுக்கு பண்றதுக்கு சிரமமா இருந்தா நீங்க வந்துட்டு ரெகுலரா நீங்க பயன்படுத்தக்கூடிய இட்லி ஸ்டீமர் இருக்கு இல்லையா அதுலயே பண்ணிக்கலாம் அதுல தான் பண்ணலாம் கிளாத் வெட் பண்ணிட்டு வெட் கிளாத் போட்டு அப்படியே எடுத்துட்டீங்கன்னா கிளாத்தோட எடுத்து வைக்கலாம் ஈஸியா உங்களுக்கு அந்த டம்ப்ளிங்ஸ் ஷேப் மாறாம கூட உங்களுக்கு வரும் ஓகே தனுஜாவோட தகதகன்னு இருக்கிற வெஜிடபிள் ஸ்டீம் டம்ப்ளிங்ஸ் ரெடியா இருக்கு இப்போ நான் தான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் இது வந்து டொமேட்டோ சாஸா ஆமாங்க டொமேட்டோ சாஸ் ஓகே இதுக்கு ஆக்சுவலா நீங்க வந்து அந்த நார்த் இந்தியன் டேட்ஸ் சட்னி கூட கொடுக்கலாம் இல்ல கொடுக்கலாம் செய்யலாம் ஆனா தனுஜாவோட வெஜிடபிள் ஸ்டீம்டு டம்ப்ளிங்ஸ் வந்துட்டு ரெடியா இருக்கு சாஸ் போட்டுருக்காங்க டொமேட்டோ சாஸ் வித்தியாசமாக இருக்குது இந்த கேப்சிகம் கேரட் அந்த பனீர் எல்லாத்தோடைய டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்குது பன்னீர் வெஜிடபிள் ஸ்டீம்டு பால்ஸ் தேவையான பொருட்கள் துருவிய பன்னீர் துருவிய கோஸ் துருவிய கேரட் பச்சை குடை மிளகாய்
சிகப்பு குடை மிளகாய், நறுக்கிய மல்லித்தழை, சோள மாவு, கோதுமை மாவு, உப்பு, தேவையான அளவு எண்ணெய். செய்முறை: ஒரு பாத்திரத்தில் துருவிய பன்னீர், பச்சை குடை மிளகாய், சிகப்பு குடை மிளகாய், கேரட், கோஸ் ஆகியவற்றை சேர்த்து அதில் தேவையான அளவு கோதுமை மாவு, சோள மாவு, உப்பு, கொத்தமல்லி சேர்த்து சிறிதளவு தண்ணீர் விட்டு கலந்து வைத்துக் கொள்ளவும். பிறகு இதனை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடித்து வைத்துக் கொள்ளவும். அடுப்பில் இட்லி குக்கரை தண்ணீர் ஊற்றி காய வைத்து தண்ணீர் கொதித்தவுடன் இட்லி தட்டில் செய்து வைத்த உருண்டைகளை வைத்து வேகவிடவும். இப்போது பன்னீர் வெஜிடபிள் ஸ்டீம்டு பால்ஸ் தயார். தனிஜா, ஒரு சின்ன சஜஷன். இப்போ நீங்கள் வந்துட்டு பைண்டிங்க்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணீங்க இல்லையா? ஆமாங்க. இந்த கோதுமை மாவு கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எனி ஆயில் ஐட்டம் பண்ணும்போது ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த குழ குழப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். இதே நீங்கள் இந்த கோதுமை மாவை வந்துட்டு வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப குழ குழப்பு தன்மை வந்துட்டு அந்த வெந்து போய் அதில் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வேக வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பைண்டிங் பர்பஸ்க்காக தானே அது ரெண்டுத்தையும் பண்ணீங்க. ஆமாங்க. அதுக்கு நீங்கள் கோதுமை மாவு சோள மாவு யூஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கடலை மாவு இருக்கு இல்லையா? ஆமாங்க. கடலை மாவு பயன்படுத்தி பண்ணி பாருங்கள். ஷேப் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்க, அந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணி பாருங்க. இது இன்னும் கூட உங்களுக்கு நல்லா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும். தனிஜா, எனக்காக நீங்கள் இவ்வளோ மெனக்கெட்டு வந்துட்டு பொள்ளாச்சிலேருந்து புறப்பட்டு வந்து இந்த டிஷ் பண்ணி கொடுத்தது, இந்த டிஷ்ஷை விட நீங்கள் வச்சுருக்கிற அந்த அஃபெக்ஷன், இந்த நிகழ்ச்சி மேலே உங்களுக்கு இருக்கிற பிரியம் ரொம்பவே எனக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் தனுஜா. உங்களுக்கு நான் எதனாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் பண்ணி கொடுக்கணுமே, என்ன இருக்குது? சரி, உங்களுக்கு வாங்கிட்டு வந்தீங்க, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க பொள்ளாச்சிலேருந்து? உங்களுக்கு வந்து ஃபிஷ் இருக்குதுங்க. பொள்ளாச்சிலேருந்து காய்கறி பிடிச்சிட்டு வந்த மாதிரி இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்கன்னு. ஸோ இந்த மீனை வந்துட்டு பயன்படுத்தி தான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இவங்க வந்துட்டு நம்மளுடைய மாநிலத்துக்கு வந்துருந்தால் கூட, இங்கே இருந்தால் கூட, அவங்களுக்கு வந்து வெளி மாநிலத்தோட ஒரு டிஷ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கர்நாடகா ஸ்டைலில் வந்துட்டு ஒரு மாஞ்சி கசி பண்ண போகிறேன். அந்த மாஞ்சி கசி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஞ்சி இதை தான் வந்துட்டு துள்ளில் வந்துட்டு பாம்ஃப்ரீட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் வந்துட்டு வவ்வால் சொல்லுவாங்க, ஸ்மால் ஆனியன், ட்ரை தனியா, அதுக்கப்புறம் ட்ரை சில்லி, சில்லி பவுடர் ஆப்ஷனுக்காக வச்சுருக்கேன், தேங்காய், கொஞ்சோண்டு புளித்தண்ணி, லெமன் ஜூஸ், அப்புறம் டர்மரிக் பவுடர், வெந்தயம், கருவேப்பிலை, உப்பு, இதுதான் இதுக்கு வந்துட்டு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்துட்டு அந்த கசி பண்ணுறதுக்கு முதல்ல எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மீனை முதல்ல நான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரமாக இது நீளமாகவே இருக்குது, துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவோம். ஓகே, மீன் வந்துட்டு கட் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் முழுசாக இருந்த மீன் இப்போ துண்டு துண்டாக வெட்டியாச்சு. இனிமேட்டுக்கு நம்ம வந்துட்டு கிரேவி ரெடி பண்ண வேண்டியது தான். அந்த கிரேவிக்கு வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மீன் எடுத்து வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு கிரேவிக்கு வந்துட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இதுக்கு மசாலா வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதை கொத்தமல்லி இருக்கு இல்லையா? ஆமாங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் வெதை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. வெந்தயம் எடுங்க, ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம். காஞ்ச மிளகாய் எடுங்க, ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய். பூண்டு எடுங்க, ஒரு பத்து பல்லு பூண்டு. தேங்காய் கொடுங்க, தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் தூள். மஞ்சத்தூள் கொடுங்க, ஒரு லிட்டில் பிட் டர்மரிக் பவுடர். மிளகாத்தூள் எடுங்க, மிளகாத்தூள். ஜ
இந்த மாதிரி ஒரு ஒரு துண்டு இஞ்சி இதை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபைனாக வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு. இதில் வந்துட்டு நம்ம புளி தண்ணி இருக்கு இல்லையா, கொஞ்சம் புளி தண்ணி கொடுங்க. புளி தண்ணி, கொஞ்சம் எலுமிச்சைப்பழ ஜூஸ், கொஞ்சம் லைம் ஜூஸ், உப்பு, உப்பு ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதில் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஃபைனாக பேஸ்ட் பண்ணணும். பேஸ் பண்ணிடலாமா? ஆ பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிருக்கும். ஓகே, மசாலா ரெடி ஆயிடுச்சு, கடாய் நல்லா காயிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை போட்டு பூண்டு எடுங்க. கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம் கொடுங்க. பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் நீங்கள் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணிங்கன்னா அது லேயர் வந்துட்டு பிரிஞ்சிட்டு வந்துடும். லேயர் பிரியாமல் இருக்கணும், ஜஸ்ட்டு ஒரு ஷேலோ பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ரெடியாக, இந்த மசாலாவை இதில் வந்துட்டு ஊற்றப்போம். தண்ணி கொடுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ரைட், லிட்டு போட்டிருக்கோம், கொஞ்சம் நேரத்தில் கொதி வந்துடும். கொதி வந்தவுடனே நம்ம வந்துட்டு ஃபிஷ் அதில் போட்டுடலாம். ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுங்க. ரொம்ப சிரமமில்லாத ஒரு கசி இது, மாஞ்சி கசி. டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். இவங்க சமைச்சு பார்த்ததை வந்துட்டு அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மையான இப்போ இது சொல்லுவீங்களே ஒப்பீனியனு. கண்டிப்பாக. ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. ஃபிஷ் எடுக்கிறீங்களா? ஓகே, இதை வந்துட்டு இந்த மீன் வந்து இந்த குழம்புலேயே நல்லா கொதிச்சு நல்லா குக் ஆகிடும். அப்படியே ஸ்லோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சரியாக இருக்கும். இந்த மீனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேறு மசாலா சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் வறுத்து வறுத்து சாப்பிடுங்க. சரியா? ஓகே. பெரிய மீன், சின்ன மீன் ஆயிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி சிம்மில் வச்சிடலாம். லிட்டு போட்டிருக்கோம், ஒரு எப்படியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டு வெல்டனாக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றதை சொல்ல போகிறீங்க. கண்டிப்பாக. ஃபிஷ் ரெடியாக இருக்கும். ஆ மேடம், ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது, கலரும் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது. இனி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். யா, டேஸ்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிவிடுங்க. ஓகே, ரொம்ப
ரொம்ப நல்லா இருக்குது நல்லா காரமா இருக்குது உப்பு இப்போ எல்லாமே கரெக்ட்டா சூப்பரா இருக்குது थैंक यू மாஞ்சி கசி தேவையான பொருட்கள் வவ்வால் மீன் சின்ன வெங்காயம் தனியா காய்ந்த மிளகாய் மிளகாய் தூள் தேங்காய் துருவல் புளி தண்ணீர் எலுமிச்சை சாறு மஞ்சள் தூள் வெந்தயம் கறிவேப்பிலை உப்பு எண்ணெய் இஞ்சி பூண்டு செய்முறை முதலில் வவ்வால் மீனை சுத்தம் செய்து பெரிய துண்டுகளாக அரிந்து வைத்து கொள்ளவும் மசாலா தயார் செய்ய வாணலியில் எண்ணெய் ஊற்றாமல் தனியா வெந்தயம் காய்ந்த மிளகாய் பூண்டு தேங்காய் துருவல் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இஞ்சி ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும் வதக்கிய எல்லா பொருட்களையும் மிக்சியில் எடுத்து அதோடு புளி தண்ணீர் எலுமிச்சை சாறு தேவையான அளவு உப்பு பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்து வைத்துக் கொள்ளவும் வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கறிவேப்பிலை பூண்டு சின்ன வெங்காயம் அரைத்து வைத்துள்ள மசாலா சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும் குழம்பு நன்கு கொதி வரும்போது அரிந்து வைத்துள்ள மீனை சேர்த்து 5 நிமிடம் மூடி போட்டு கொதிக்க விடவும் இப்போது மாஞ்சி கசி தயார் இவங்க கிச்சன் மட்டும் இல்லைங்க உங்கள் ஒவ்வொருத்தரோட கிச்சன்லையும் உள்ளே வந்து சமைக்கிற அளவுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்றது நீங்கள் எனக்கு கொடுக்குற உரிமையாக அந்த எஸ்எம்எஸ் அந்த மெயில் லெட்டர் சேனலுக்கு கால் பண்ணுறது எனக்கு கால் பண்ணுறது இந்த விஷயங்களே வந்துட்டு நிரூபணம் பண்ணும் இதே மாதிரி தான் உங்கள் இல்லம் தேடியும் நாங்கள் வெகு விரைவில் வரும் அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா